நண்பர்களே, இன்னைக்கு என்னாச்சுன்னா, நீ வெளியேயும் போகல. இன்னைக்கு என்ன யோசனை பண்ணுறேன்னா, இன்னைக்கு வந்து வடை படம் வைப்பேன். நேரத்தே வந்து விஷ்ணு வடை சுடுங்கப்பான்னா, என்ன அப்பான்னு சொன்னா, இன்னைக்கு வடை சுடுவேன். இன்னைக்கு நான் என்னன்னா வடை சுட போற மாதிரி இருங்க. இன்னைக்கு என்னன்னா, இந்த வடை நேரத்தே பொரியல பருப்பு கடலைப்பருப்பு வாங்கி வச்சுட்டேன். வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு வந்து வடை சுடணும். இன்னைக்கு அதான் முதல்ல வந்து கடலைப்பருப்பை நனைய போடுவோம். ஊர்னா தான் நம்ம வந்து அந்த இது அரைக்க முடியும். ஒரு கிலோ இருக்கு பாதி, நல்ல சூப்பர் பருப்பு, நல்ல சூப்பர் முத்தான பருப்பு, அழகா இருக்கு. இதில் வந்து நல்ல நிறைய போட்டு மடை போட்டு வடையை வந்து சுட சுட சாப்பிடணும். சூடா சூட சாப்பிடணும், சுட சுட சாப்பிடணும். ஆனந்துக்கு ஆனந்து ஒரு நாள் வடை போட்டு கிடையாது. ஆனந்த நீ வச்சு நீ வடை போட்டு இன்னைக்கு வடையை போட்டு போட்டு சுட சுட அப்படியே கொடுத்து தின்னு பாருங்க, டேஸ்டே வேற. கண்மா கொஞ்சம் போடுவோமா? எனக்கு அந்த அளவுலாம் தெரியாது. உனக்கு சாப்பிட மட்டும் தெரியும், வச்சிங்கன்னா சாப்பிட தெரியும். சாப்பிட தெரியும் போதுமாடி தெரியாது. எதையுமே கொஞ்சம் அளவோட சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்பையும் போட்டு சல சலன்னு போட்டு சாப்பிட்டா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்ப கொஞ்சம் அரைச்சி வச்சுருமா, நாளைக்கு கால பக்கடமாய் போடலாம்ல. உங்க இஷ்டம் தானே, செய்யுங்க, அடிச்சு விடுங்க. என்ன பண்ணுங்க இன்னைக்கு வடை, நாளைக்கு வேலை ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன், வித்தியாசமா பண்ணணும். அஞ்சு ரூபா வேணுமா? என் மவளுக்கு அஞ்சு ரூபா வேணுமா? இப்போ அவளுக்கு கேட்டேன் சொல்றேன், அல்ல சூப்பர் பருப்பு ஒரு கிலோ எவ்வளோ? அது 80 ரூபாயா? 80 ரூபா. இன்னைக்கு வடையை போட்டு இன்னைக்கு வடையும் போடணும். ரெண்டாவது இந்த வடையை வந்து என்னென்னாச்சுன்னா, திருப்பூரில் ரித்திக் இருக்காமல ரித்திக் தம்பி, அவங்க வீடு போயிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மத்தியான சாப்பாடு அங்கே பதிலுங்க, என்ன பண்ணிட்டாங்கன்னா வடையில் வந்து அந்த பருப்பு மூட மாதிரி போட்டு அதை அந்த வடையை வந்து வடையும் மாதிரி போடாமல் பிரித்து போடுறாங்க. பிரித்து போட டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சு. எனக்கு அதே போல் நீ பண்ணுன்னு ஆசை வந்துட்டு அதை பிரித்து போட்டு பண்ணி அதை வடையும் ரெண்டு வடையும் போடணும், பிரித்து போட்டு பண்ணு பார்க்கலாம். அது ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட் இருக்கும். ஆனால் எங்கள் ஊர் ஆட்டு உரல் இல்லை, நான் ஒரு சின்ன ஒரு ஆட்டு உரல் வாங்கியிருக்கேன். ஒரு ஆட்டு உரல் வாங்கி என்ன, ஒரு ஆட்டு உரல் வாங்கணும், ஒரு ஆட்டு உரல் வாங்கி வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஆட்டு உரலில் அப்படி அரைச்சி பண்ணுறதே டேஸ்ட்டே வேறு. இப்போ இந்த அச்சியுமே மிக்சி இருக்குது, மிக்சியில் போட்டு இது பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அதில் ஆடுவோம். கிரைண்டர் ரிப்பேர் ஆகிட்டு பதிலுங்க, அதில் மிக்சியில் போட்டு 2 அடி அடித்து கொஞ்சம் ரேஸாக அடித்து கொஞ்சம் கடலை போட்டு பண்ணி தான் கிடக்கும். நீ போட்டு வடையை போட்டு அப்புறம் இது பண்ணுறப்ப காமிக்கம் பாருங்க நண்பர்களே. ரைட்டு நண்பர்களே, இப்போ என்னென்னா பருப்பு ஊரோச்சி வச்சு பார்த்திங்க, ஊரோச்சி வச்சு இப்போ நாங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பருப்பை கழுவி என்ன அதை மிக்சர் ரேஸாக 1-2 அடித்து வடை பண்ண போகிறோம். சாமிக்கு போடுவாங்க பால், எங்க அப்பாவுக்கு போடுவாங்க வேலு. எங்களும் நல்ல பருப்பு எல்லாம் ஊயிட்டு பாருங்க. நான் தெரியாம இருக்க கூடாதான் யாப்பா, எல்லாம் ஊறிட்டு பருப்பு எல்லாம் பூவா ஊயிட்டு பாருங்க. பூவா? பூ எங்க? பூ எங்க? அவங்க பூ தலையில் கழிச்சுக்கேன் கொஞ்சம். இல்லை பூவா உருக்கிட்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பூவே காணும் அப்பா. கொஞ்சம் அரைக்கணும்.
अरे पट्टा रखेंगे वीडियो पटा अरेको अरेचा इधा अरे वाड़ा अरेको लेस अड़ता पारें इप्डी अड़ अरप मुलस मुलसा कड़ा तिंग मटाम कुछ अरेची वो इन सैकन सैकन पांग सेताची इन सैकन वड 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 कड़ना अदक पच पच मिगे कुछ एरीप चाड़ा चीरकम करवेपिल सतान करवेपिल वो इनकी करवेपिल सत अधिकम करवेपिल सत अदस्ट उपचुना நல்லா வரவணும் சை மாரி நாரு எவ்வளவுனே நாரு உனக்கு வாய் மட்டும் மணக்கு அரே நாரு இது வாரை அடிக்கி இங்கே சோலியா போச்சு உனக்கு மிஸ்னு எப்பா பார்த்தா நாரு இது அது இதுன்னு ஏய் மாமாவி நல்ல வரவியாச்சி நல்ல வரவி நல்ல இது பண்ணிட்டு இல்ல நீ வரவு நல்லாவே இல்ல இந்த வரவு நல்லா இருக்கு இப்போ தான வரவுனா அதுலப்பா எப்பமா பண்ணோம் அப்படியே கிண்டி தொப்பு போணும் அப்படியே கிண்டி தொப்பு போணும் அதனி கீழ செஞ்சினோம் அதனி வாய் இல்ல வாய் இல்ல பாருங்க வரவு இது சரியில்லையா வரவு எப்படி வரவுனா மேல பா மேல நீ வேணா புளிப்பு புளிய ஒருமா இருக்கு நீ கேட்டேன் தர மாட்டேன் தர வேண்டாம் நல்ல வரையாச்சி என்ன இஞ்சி மட்டும் போடல இஞ்சி வந்து என்ன இஞ்சி ப்ளே பிடிக்காது போட்டா திங்காது அவர் மாயை மாதிரி இருக்குங்க இஞ்சி போடல பாத்துருங்க இப்போ இது எல்லாம் போட்டாச்சு அப்படியே சூப்பரா வரையாச்சி வரையாச்சி பாத்துக்கலாம் பாத்துறோம் அம்மா கிட்ட அம்மா கிட்ட குட்டுவா உப்புறங்க அம்மா இந்த அம்மா கிட்ட குட்டு कई काटे अम्मा उपा कटो इन इत पे वाक रेडिया ऊतपेस का इतना ये पैसा
அந்த என்னதான் என்ன அதை தான் ஊத்துவோம் நாங்கள் அதான் பொரிப்போம் இப்போ ஊற்றியாச்சு இப்போ சூடாகட்டு சூடாகணுன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிங்களா பிரித்து வச்சுருக்கேன் அது என்ன செல்லடிக்கின்றது ஆ இங்கே பாருங்கள் இப்போ வடை இது பண்ணியாச்சு இப்போ வடை போட போகிறோம் பக்கடா மாதிரி என்ன படாது இந்த வடை மாதிரி இருக்காது வித்தியாசமா இருக்கும் பாப்பா ஐஸ்கிரீம் மேலேருந்து வருது பால் வந்து பால்ல இருந்து வருது பொடி தேவாங்க அதை செஞ்சு அதில் ஆரஞ்சு பொடி எல்லா பொடியும் போடுவாங்க போட்டு போ கலக்குவாங்க கலக்கி அதில் பால் ஊற்றுவாங்க சரி பால் ஊற்றி முடிச்சு அந்த பொடியை ஊற்றுவாங்க அடுத்து பால் எங்கே இருந்து வருது அவடே பொடி கொஞ்சோட தண்ணி சுடுமா கொஞ்சம் புறுப்புறமே இருக்குல்ல தண்ணி இல்லை ஊற்றியாச்சு தலையை ஊற்றணுமா நீதானப்பா தண்ணி தலையில ஊற்று எப்பா தண்ணியும் எப்பா செடிக்கு தண்ணி ஊற்றினா செடி வளர்றதா முடிக்கு தண்ணி ஊற்றா முடி வரணும்ல முடிக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றினே இருங்கப்பா அப்போ பண்ணுவா டெய்லி நீ ஒரு இடத்துல நில்லு உனக்கு டெய்லி காலையில் தண்ணி ஊற்றுறோம் நீ தானா வளர்ந்துருவா சோறு ஒன்று திங்க வேண்டாம் வளர்ந்து திங்க வேண்டாம் நீ ஒன்று போதுமா அது மட்டும் ஏன் வாய் இதான் போகுது உனக்கு இது மட்டும் எப்பா திங்கவே வேண்டாம் வெந்துட்டு இருக்கு வடை பாருங்க பாருங்க வடையை பாருங்க சின்ன சின்ன வடையா போட்டிருக்கோம் இந்த வடை ஏற்கனாச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் சின்ன சின்ன வடையா போட்டிருக்கோம் டேஸ்ட் நல்லா இருக்கும் மன விஷ்ணு இருக்கானு அவளுக்கு போட்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு அப்புறம் பாருங்க உருமில்லா ஊரும் அப்பா கை பக்குவோம் அப்படி அம்மாவுக்கும் என்ன தெரியும் அம்மாவுக்கு வடை சுட்டாச்சு பார்த்தீங்க வடையை பார்த்தீங்களா வடை வெள்ள சுட்டாச்சு வடை சூப்பராக இருக்கு வடை சுட்டு இப்போ மிஷின் எல்லாம் தின்னாச்சு இது வந்து எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இது வந்து சுற்றுமா மண்டே சுற்றுமா இல்லை இவனை வந்து நான் சொல்கிறேங்க இவனை கொண்டு எங்கேயாருன்னு விட்டுருவேலை இவனை வந்து எங்கேயாருன்னு விட்டுல
கேவலம் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வடையிட்டு கொடுக்க கேவலமா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்லி சுட சுட ஒன்னா கேளுங்க, நல்லா அழைச்சி வடை சுட்டுட்டு இருக்கேன். எப்போ வடை எப்போ வடை வடைன்னு சொல்லி பத்து விட தின்னாச்சு. நான் இப்போ வந்து நல்லா இல்லையா நல்ல பத்து வடையும் தின்னு கூட்டு பேசுற பேச பத்தியா நான் நல்ல போலங்க இப்படி எச்சுடைய உண்டுங்க இப்படி என்னுடைய சேனலை இந்த மாதிரி தான் போடுவேன் பார்க்கணா பாரு பக்கட போ. ஒன்று ரெண்டு பேருக்கு ஒரு சில பேருக்கு தேவையில்லாம கமெண்ட் அடிக்கணும்னு அவசியமா அவனுக்கு தான். ஆமாம் ஆறுத்து கிழிச்சு போனா எடுத்தாமா கேத்தா போயிடலாம் சி வா.